வணக்க மக்களே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இந்த போண்டா வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க பார்க்கலாம் இந்த போண்டா பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான போண்டா என்னோடய அக்கா வீட்டில் நாங்கள் போயிருந்தப்போ செஞ்சுருந்தாங்க சூப்பராக இருந்ததுங்க வெறும் இட்லி மாவை வச்சு தான் இந்த போண்டாவை செஞ்சுருந்தாங்க ஏற்கனவே நம்ம ஆட்டி வச்சிருக்க இட்லி மாவை எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ரவை கலந்துக்கிட்டாங்க சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ரெசிப்பியே பார்த்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு ஏன்னா கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கும் இல்லைங்களா இட்லி மாவு அதுக்காக அரிசி மாவு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆட் பண்ணியிருக்காங்க இது எந்த அரிசி மாவாக வீட்டில் இருக்குது அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இது ஆட் பண்ணிட்ட பிறகு இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மசாலாக்காக அப்படியே போட்டால் குழந்தைங்களுக்கு வந்து மிளகாலாம் தென்படும் இல்லைங்களா அதுக்கு பதிலாக இதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு பத்து பச்சை மிளகாவும் இஞ்சி வந்து பெரிய துண்டாக ஆட் பண்ணியிருக்கோங்க பச்சை மிளகாய் இது காரம் இல்லாததுனால இத்தனை பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் சூப்பராகவே இருந்தது ஸோ ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவோ பச்சை மிளகாவோ ஆட் பண்ணிக்கோங்க இது கூட இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க மற்றது வேறு எதுவுமே இல்லைங்க இதை மூணு மட்டும் போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைக்கலாம் அதாவது குறை குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அந்த மாவில் ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மிளகாய் வந்து வாயில் தென்படாது ஸோ இதை அந்த மாதிரி அரைச்சிட்ட பிறகு பொடியாக நறுக்குனால் ஒரு நாலு வெங்காயமும் கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த மாதிரி துண்டாக நறுக்கிங்க இதை வந்து அந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நல்ல கிறிஸ்பியாக வந்திருந்தது ரொம்ப ஈவினிங் ஸ்நாக்ஸ்கெல்லாம் இது ரொம்பவே ஆப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆல்ரெடி வந்து நம்மளோட மாவுலேயே இருக்குன்றதுனால நாங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம் இட்லி மாவுலேயே நம்ம ஆட் பண்ணதுனால இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோங்க இது மட்டும் இல்லாத நம் என்னோடய ஊரில் பார்த்தீங்கன்னா இதில் மாங்காய் துருவி ஆட் பண்ணி மாங்காய் போண்டா அப்படின்னு போட்டு தருவாங்க அதையும் நான் ஒரு டைம் உங்களுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு போடுறேன் இப்போ என்ன காஞ்சதும் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த சைஸ் வேணுமோ போட்டுக்கலாங்க சூப்பராக கிறிஸ்பியாக இருந்தது இருங்க நான் உங்களுக்கு திருப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கெஸ்டெல்லாம் வந்தால் சட்டுன்னு ஏதாவது வடை மாவு வரைக்கணும் உளுந்து வடை கடலப்பருப்பு வடை அப்படின்றத விட இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம செஞ்சு தரலாங்க இது வெறும் இட்லி மாவை வச்சு தான் செய்ய போகிறோம் கூட பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ரவையும் அரிசி மாவும் தான் ஆட் பண்ணுறோம் ஸோ கடல மாவு இல்லைனாலும் அது ரொட்டீனாக நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் வித்தியாசமாக செஞ்சு இந்த மாதிரி தரலாம் ஸோ போண்டா வந்து நல்லாவே வெந்துடுச்சு இந்த மாதிரி பொன் நிறமாக வந்துட்ட பிறகு நம்ம இந்த போண்டாவை எடுத்துடலாங்க ஸோ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்தது கண்டிப்பாக இந்த மாதிரி யாராவது கெஸ்ட்டு வந்துட்டால் நம்ம அர்ஜெண்ட்டாக போண்டா போடணும் அப்படின்னு நினச்சா இந்த போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரட் துருவி கூட போடலாம் நான் எங்கள் ஊரில் பார்த்தது மாங்காய் துருவி பார்த்துருக்கேன் அதையும் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ